ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ராபர்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பற்றின வீடியோ தான். சரிங்களா, ஃபோன் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாடிஃபைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனாக வந்து நான் வந்து பேச போகிறேன். இதில் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஃபோன் அப்படின்றது வந்து எது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, இதிலிருந்து கொஞ்சம் அவங்க மாடிஃபை பண்ணி அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அந்த நம்பரை வந்து இப்படி கிளிக் பண்ணி அப்படியே சுற்றி விடுவாங்க ரவுண்டில், இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் தான் கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து வயர் கனெக்ஷன் போட்டு அந்த மாதிரி பேசிக்கிருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்பர் வந்து இப்படி கிளிக் பண்ண ஒன்றா அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் அதே மாதிரி வயரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்குலாம் கொண்டு போக முடியாது. ஒரு இடத்துல எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அங்கனக்குள்ளேயே தான், அந்த பக்கத்துலேயே இருந்து தான் பேசணும், வேற எங்கேயும் கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோன்லாம் வந்துக்கு இருந்த காலத்தில், அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. எப்படின்னா கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ண தான் டெலிஃபோன் மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து பேசுவோம், நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேனாலும் போயிட்டு வந்துக்கலாம், அந்த அளவுக்கு வந்து அதுக்கு சிக்னல் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி வந்து பேசிக்கி இருந்தாங்க. சரிங்களா, இப்படிலாம் ஃபோன் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து இந்த செல்ஃபோன் வந்து வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த முதல் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 1100 அப்படின்ற மொபைல் தான் நான் வந்து பார்த்தேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே எந்த ஊருக்கு போனாலும் கையிலேயே நம்ம கூடவே எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து கலர் டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நார்மலாக ஒரு ஃபோன் பேசலாம் அவ்வளோதான், இந்த மாதிரி சிஸ்டம் மட்டும் தான் இருந்தது. என்ன இதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா கையில் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காண்டி இதை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த நோக்கியாவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே மாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே இருந்தாங்க. அந்த பட்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே போட்டாங்க. சரிங்களா, இது நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த டிஸ்பிளே அப்படியே கலருக்கு மாற்றினாங்க. கலருக்கு மாற்றி அதோட வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களிடையே. இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோனில் வந்து ஆடியோ பாட்டு கேட்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தது. அதுக்கப்புறம் அதுலேயே எஃப்எம் ரேடியோ, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து எஃப்எம் கேட்குற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சிஸ்டம்லாம் அப்படியே மொபைலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் கேமரா ஃபோன். சரிங்களா, அந்த கேமரா ஃபோன்னா கேமரா தனியாக ஃபோன் தனியாக அந்த மாதிரிலாம் வச்சுக்கிருந்த காலத்தில் வந்து மாற்றி மொபைல்லே கேமரா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த கேமரா ஃபோன் வரும்போது மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நோக்கியாவிலே இந்த மாடல் வந்து போட்டிருந்தாங்க. இந்த செல்லு சைஸு கூட பார்க்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், இதை நார்மலாக எந்த மாதிரி சொல்லணும்னா ஏதாவது தவளை ஃபோனு அப்படின்ற மாதிரி சும்மா காமெடிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஃபோனோட ஷேப்பை பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க, பெரிய ஃபோனு நோக்கியாவோட போட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்படி ஃபோன்லாம் போட்டுக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஃபோனில் தான் ஜிபிஆர்எஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அந்த ஜிபிஆர்எஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு சில மாடல்கள் ஃபோன்லேயும் கொஞ்சம் மாடல்கள் வந்து வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஃபோனு இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்தது. அந்த ஓப்பன் டைப்பு ஃபோன் போடும்போது வந்து சைனா கம்பெனி எக்ஸெட்ரா நிறையா கம்பெனியிலேருந்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டாங்க. எப்படின்னா அதுலேயே அதிகளவு லைட்டு செட்டிங்லாம் இருக்கிற மாதிரி, ஒய் எக்ஸ்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று போட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் டைப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மொபைலில் ஃப்ரண்டில் வந்து லைட் செட்டிங்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்பீக்கரோட வால்யூம் சிட்டி கால் இந்த மாதிரி மொபைலில் வந்து ஸ்பீக்கர் வந்து ரொம்ப பெருசாக வச்சு அதோடய வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் மொபைல் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் டச்சு ஃபோன். இந்த டச்சு ஃபோன் வந்த உடனே எடுத்த உடனே டச்சு ஃபோன் அப்படின்னா, அந்த டச் ஃபோன் வந்ததுலேருந்தா மொபைலோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் திக்னஸ் வந்து பெருசாக இருந்த மொபைல் வந்து சைஸில் வந்து பெருசாக ஆரம்பிச்சிச்சு, லென்த்தும் சரி எல்லாத்தையும் பெருசாகிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சும்மா நார்மலாக நம்ம வந்து கையை வச்சு டச் பண்ண முடியாது. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது, அதுலேயே ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக் எடுத்து அந்த மாதிரி டச் பண்ணி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். இப்படிலாம் ஒரு மாடல் மொபைல்லாம் போட்டுக்கிருந்தாங்க. சரிங்களா, இந்த மாதிரி டச்சு ஃபோன் வரும்போது தான் அந்த டச் ஃபோனில் வந்து வீடியோ பிளேயர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. வீடியோ பிளேயர் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து டிவியில் தான் வீடியோலாம் பார்த்துருப்போம், இது வந்து திடீர்னு நம்ம மொபைலில் பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஃபோன்லாம் வரும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம கைகளாலே டச் பண்ணுற மாதிரி ஃபோன்லாம் கொண்டு வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கையை வச்சு டச் பண்ணி எதனால யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இந்த டச் ஃபோன் வந்து என்னைக்கு வந்து கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து தான் செல்ஃபி அப்படின்னு ஒன்றும் கொண்டு வந்தாங்க, செல்ஃபி கேமரா. சரிங்களா, பேக்கில் மட்டுமே கேமரா கொண்டு வந்த மொபைல் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்டன்ஸு நிறையா பட்டன் இருக்கிற மாதிரி மொபைல் தான் இருந்தது. இந்த டச் ஃபோன் வந்ததுலேருந்து பட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சில மொபைல் வந்து டச்சும் இருக்கும் பட்டனும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் சென்டர் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச்சு. இந்த மாதிரி சாம்சங்லலாம் மொபைல் வந்து அதிகமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிலையும் அந்த மாதிரி மொபைல் வந்து போட ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எந்த ஒரு பட்டனுமே கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டுமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் அப்புறம் வால்யூம் அப் டவுன் இந்த பட்டன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மொபைல்லையும் இந்த பட்டன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு பட்டன் கிடையாது. பட்டன் இருக்க வேண்டிய இடத்துலலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்டரில் வந்து வச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே. சரிங்களா, டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே, கேமரா மட்டும் ஒரு சின்ன அதுக்கும் கொஞ்சமாக இடம் கொடுத்து அதில் வந்து சின்னதாக கேமரா மட்டும் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து கேமரா. சரிங்களா, அந்த கேமரா வந்து நார்மலாக மொபைல் மொதல் உள்ள செல்லில் முன்னாடி உள்ள செல்லுலாம் ஒரு கேமரா தான் இருந்துச்சு. இப்போ வர செல்லில் ரெண்டு கேமரா, மூணு கேமரா, நாலு கேமரா வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடலை வந்து வித்தியாசமாக்குறாங்க. மக்களுக்கு பார்க்கும்போது அதை வந்து புதுசாக கவர்னு இழுக்கிற மாதிரி புதுசு புதுசாக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் இந்த நான் இப்போ சொன்ன வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மொபைல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் இருக்கிறது இந்த ஃபுல் டிஸ்பிளே இந்த மாதிரி மொபைல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக மொபைல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் இதோட ரேட்டு வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலோட ரேட்டு வந்து ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு மொபைலுமே ரேட் வந்து அதிகமாக தான் இருந்தது. இந்த சைனாக்காரங்க வந்து ஒரு மொபைல் உள்ளே போட ஆரம்பித்தாங்க, அவங்க ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்க, எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கும், ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ண பண்ண திருப்பி ரேட்டெலாம் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. அதே மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்க மொபைல் வந்து சாம்சங்லேருந்து ஒரு ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்படி இருக்கும் புக் மாதிரி. இதை இப்படி வந்து நம்ம மடக்கிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே தெரியும், பேக் சைடும் டிஸ்பிளே தெரியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற மொபைல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மொபைலோட ரேட்டு வந்து 116,000 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்திய மதிப்புப்படி. ஆனால் அவங்க இன்னும் இந்த மொபைல் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர இது இன்னும் வெளியில் விடலை. இதுக்கப்புறமா இன்னொரு மொபைல் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம சார்ஜ் போட்டால் போதும் இந்த மொபைல் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மொபைல் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்குது, நம்ம நார்மலாக இருக்கிற மொபைல் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு, 128 GB இன்டர்னல் மெமரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வசதியெல்லாம் இருக்கிற இந்த ஃபோனில் வந்து இதோட திக்னஸ் மட்டும் ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பேட்ரி பேக்கப் வேண்டியது. இந்த மொபைலோட பேட்ரி பேக்கப் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 mAh அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து ஒரு 3000, 2800 இந்த மாதிரி பேட்ரி பேக்கப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் மட்டும் 18,000 கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு 50 நாள்லேருந்து கண்டிப்பாக சார்ஜ் நிற்க தான் செய்யும். அந்த ஃபோனோட சைஸை பார்த்தாலே நீங்களே அது வந்து எப்படி கண்டிப்பாக நிற்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே நம்புவீங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃபோன் வந்தது அப்படின்னா இது வந்து மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்ல முடியாது. நார்மலாக கம்மியான அளவு பேட்டரி பேக்கப் இருக்கிற மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஹீட் ஆகும். இதில் வந்து இந்த அளவு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கனால அதிக அளவு ஹீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஹீட் ஆகினா கூட பரவாயில்ல, திடீர்னு எந்த மொபைல் எதுவும் வெடிச்சிருச்சு அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் வேற ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.